It's midnight, we're going all night. Can you pass a drink to get the vibe right? Don't feel like having a Bud Light. Has tequila with some salt and lime. எங்களோட கிறிஸ்மஸ் ஈவ் அண்ட் கிறிஸ்மஸ் டேயில் நடந்த ஸ்பெஷலான திங்ஸ் தான் இந்த வ்ளாகில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த எங்களோட வீடியோஸ் பற்றின தாட் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து என்னன்னா நம்ம கிறிஸ்மஸ் சீசனல் கிஃப்ட்ஸ் மாதிரி ஸ்பெஷலாக வர்றது. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கிஃப்ட் பண்ணுறது கூட நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து கோகோனட் ஷார்ட் பிரெட், இது வந்து நவ்கட். ஸோ இதெல்லாமே வந்து நான் கேரிஃபோரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரெகுலர் ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் கிறிஸ்மஸ் டைம் ஆனால் இந்த மாதிரி சீசனல் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறது கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஷார்ட் பிரெட். ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்து ஷார்ட் பிரெட் ரொம்பவே ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அதனால் அது கொஞ்சம் நிறைய வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து சாண்டா கிளாஸ் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெயின் டின். ஸோ இந்த டின்குள்ளே வந்துட்டு சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெயின் சாக்லேட் அந்த மாதிரி இருந்தது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு சர்ச்சு போயிட்டு வந்து போடுத்த கிளிப்பிங் தான் இது. ஸோ சர்ச்சு போகிறதுக்கு உள்ளே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் லிமிட்டடாக தான் பீப்புளெலாம் உள்ளே அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் உள்ளே போயிட்டு வந்தோம். ஏன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் தான் அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு போய் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்தோம். கிறிஸ்மஸ்க்கு முந்தான நாள் சூப்பரான செலிப்ரேஷன் நடக்கிற ஒரு இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். சோ அதையும் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சாண்டாவோட சீக்ரெட் ஐலண்ட் பார்க்கறதுக்காக நாங்க ப்ளூ வாட்டர்ஸ் போயிட்டுருக்கோம். சோ ப்ளூ வாட்டர்ஸ்க்குள்ள தான் இந்த தீம் கான்செப்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ அங்க என்னென்ன விசேஷமா இருக்குன்றதை அங்க போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளூ வாட்டர்ஸ்குள்ளே சாண்டா சீக்ரெட் ஐலண்ட் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். பட் எயின் துபாய் தான் ப்ளூ வாட்டர்ஸோட மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ அதனால அதையும் அப்படி வந்து நாங்கள் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ எயின் துபாயின்றது வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்ட் டாலஸ்ட் அப்சர்வேஷன் வீல். ஸோ இந்த பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நமக்கு அது தெரியும். அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம விசிட் பண்ணணும் அப்படின்னா டிக்கெட்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி தான் கண்டிப்பாக போயிட்டு வரணும். அண்ட் இந்த டால் வியூலேருந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக துபாயோட வியூ வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் எயின் துபாயை க்ராஸ் பண்ணி சாண்டாவோட சீக்ரெட் ஐலண்ட் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ வழியிலே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறம் மற்ற கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபுல் ஒயிட் லைட்லேயே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வச்சுருந்தது, ரொம்ப க்ளோயிங்காக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் ரைடு மாதிரியெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே வந்துட்டு ஸ்பெஷல் என்னென்னா ஃபுல் லைட்டிங்ஸ் தான். ஃபுல் எங்கே பார்த்தாலும் ஒரு லூமினஸாகவே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து லைட் டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த பில்டிங்ஸில் இருக்கிற லைட்ஸ் அண்ட் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து அவ்வளோ வந்து பிரைட்டாக இருந்தது. அண்ட் இதுதான் சாண்டாவோட சீக்ரெட் ஐலண்ட் அண்ட் சாண்டா இருக்கிற கார்ட். ஸோ இந்த கார்ட்டில் வந்து சாண்டா இல்லை, ஏன்னா நாங்கள் போயிருந்த டைம் வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சுன்றதுனால சாண்டாவோட ஷோ பார்க்க முடியல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் குழந்தைங்க அவங்களோட விஷஸ்லாம் சாண்டா கிளாஸ்க்கு எழுதி அனுப்புகிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க எழுதி அனுப்புகிற மெயில் அட்ரஸ் தான் வந்து நார்த் போல். ஸோ டைரக்ட் டு நார்த் போல்ன்ற மாதிரி சாண்டா கிளாஸ்க்கான ஒரு மெயில் பாக்ஸும் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் சாண்டாவோட ஷோ வந்து மிஸ் பண்ணிட்டனால இப்போ ரயிலன் வந்து ஒரு என்டர்டெய்னிங் ஷோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது தவிர வந்து இங்கே நிறைய என்டர்டெய்னிங்கான விஷயங்கள் இருக்குது. அது ஃபுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கான ரைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அதில் டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வாங்கி வர்றதுக்காக போயிருந்தோம். ஸோ இது வந்து ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டை விட அவங்க பண்ணுற ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ விசேஷமாக இருக்காது. பட் அதோட டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சீவியாக இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் வந்து சீவி ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீமில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம். நாங்கள் உள்ளே வர்றப்ப என்ட்ரன்ஸில் வந்து அந்த ட்ரெயின் ரைடு மாதிரி எல்லா இடமும் சுற்றி காமிக்கிற மாதிரி ஒரு ரைடு இருந்தது. இது வந்து பைக்கு கார் இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து 50 தரம் ஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஏப்ரல்லாம் போட்டு பயங்கர பில்டப்பாக நான் எதுக்கு வந்திருக்கேன்னா கிறிஸ்மஸ் கேக் செய்ய போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் கேக் செய்கிறதா இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன்.
ஸோ கிறிஸ்மஸ் கேக்னா இதை வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கேக்னு சொல்லலாம், இல்லை பிளம் கேக்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு தான் நம்ம இந்த கேக் செய்வோம். ஸோ இந்த கேக்கு நான் இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பிளம் கேக் செய்யறதுக்கு முதல்ல நான் ஒரு 5 முட்டை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டு. 2 கப்பு மாவு எடுத்து செய்ய போகிறேன். ஸோ 2 கப்பு மாவுக்கு 5 முட்டை. ஸோ இதை வந்துட்டு இப்போ நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு ப்ரௌன் சுகர் சேர்த்து தான் பிளம் கேக் செய்ய போகிறேன். ஸோ ப்ரௌன் சுகர் கூட ஒயிட் சுகர் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ இது எடுக்க வேண்டிய ரீசன் என்னன்னா, நம்ம கிறிஸ்மஸ் கேக்கில் செய்ய போகிறோம். ஸோ அதனால் அது கூட வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு ஒயிட் சுகரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும். ஏன்னா தனியாக ஜாரில் போட்டு போடுச்சோம்னா சரியாக பொடியாது. ஸோ அதுக்காக ஸோ இப்போ இதில் 1/2 கப்பு ஒயிட் சுகர் எடுத்து அது கூட ஒரு 10-20 கிராம்பு 15-20 வரைக்கும் எடுத்துக்கலாம் சைஸ் பொறுத்து. ஸோ கிராம்பு க்ளோவ், அதுக்கப்புறம் வந்து சினமன், அதாவது பட்டை, பட்டை வந்து ஒரு 2 துண்டு இன்ச்சு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய். ஸோ இது இவ்வளோ போட்டு நான் சுகரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இப்போ எக் கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு ஜாக்கரி பவுடர், அதாவது ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அடித்து வச்ச 5 முட்டை கூட நான் வந்து இந்த ஒயிட் சுகர் அண்ட் மசாலா இதையும் சேர்த்துட்டேன். ஸோ ஸ்பைசஸ்லாம் சேர்த்தது நல்லா மிக்ஸ் பண்ணி. ஸோ இப்போ ஒயிட் சுகரும் ஸ்பைஸ் பவுடரும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கப் வந்து ஜாகிரி பவுடர், நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ஸோ ப்ரௌன் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும். ப்ளம் கேக் வந்து யூஸ்வலாக கேக் செய்ய தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஈஸியான கேக் தான். ஸோ கிறிஸ்மஸ் டைம் யூஸ்வலாக நிறைய பேர் செய்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் பிகினர் லெவலில் இருப்பாங்களா, அதாவது புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்குலாம் மேபி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறேன். கிறிஸ்மஸ்க்கான எல்லா செட்டப்பும் வச்சாச்சு. சாண்டா கிளாஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் ட்ரீ வந்தாச்சு, இது சும்மா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எம்ப்டி பாக்ஸ். ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம கேக்கை கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ வந்துட்டு எக்கும் நம்ம சுகர் எல்லாம் மிக்சர் பண்ணியாச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். ஆக்சுவலி வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம ஸ்பைஸ் பவுடர்லாம் சேர்க்கும்போது சேர்க்க வேண்டாம் நினைக்கக்கூடாது, மஸ்டாக சேர்க்கணும். ஏன்னா இதில் வந்து 5 முட்டை நம்ம எடுக்கிறோம். ஸோ எக் எடுக்கிறதுனால அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த கவுச்சி ஸ்மெல்னு சொல்லுவாங்களா, ஸோ அது வந்து கேக்கில் வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வெனிலா எசன்ஸ் தான் வந்து அதை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ அதனால் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். ஆரஞ்ச் ஜஸ்ட் இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ ரஃபாக தான், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறது ரஃப் அளவு தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம். அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு கேண்டிட் ஆரஞ்ச் பீல் இருக்கு இல்லையா, ஸோ அது கிடச்சா அதுவும் சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். 2 கப்பு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ மைதா மாவுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் அதிகமாக தேவையில்லை இதுக்கு. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கேக்குக்கு வந்து இந்த மாதிரி இதை அரைச்சி சேர்த்துக்கணும். ஏன்னா இல்லை சின்ன சின்ன கட்டிகள், நம்ம பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்குறோம்ல கட்டிகள் இருக்கும். ஸோ அதை கரைக்கிறதுக்காக தான். ஒரு கப்பு உருக்குன பட்டர், ஸோ அதுவும் சேர்க்குறேன். கேக்குக்கு தேவையான பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் இதுதான். ஸோ கிறிஸ்மஸ் கேக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் இது 2 பவுலில் இருக்கிறது. இது என்னன்னு சொல்கிறேன், நான் வந்து மொத்தமாக ஒரு 3 கப்பு ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது 3 கப்பு ட்ரை ஃப்ரூட்ஸும் 1/2 கப்பு நட்ஸும் சேர்த்து கிரேப் ஜூஸில் தான் நான் வந்து ஒரு நைட் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுக்கலாம். 3 கப்பு கிட்ட ட்ரை கிரேப்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, 1/2 கப்பு வந்து ட்ரை கிரேப்ஸ், பிளாக் ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல நான் அது போட்டிருக்கேன். ஸோ பிளாக் ட்ரை கிரேப்ஸ் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 கிட்ட ட்ரை பிளம்ஸ், அதாவது ஒரு 1/2 கப் கிட்ட வரும் அது. ஸோ ஒரு 10 கிட்ட ட்ரை பிளம்ஸ் அதையும் சாப் பண்ணி போட்டிருக்கேன், நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் வந்து செரி நான் சேர்த்துருக்கேன். ஸோ ட்ரை செரி எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான், ட்ரை செரி ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு. அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் என்ன சேர்த்துருக்கேன்னா, ஒரு 1/2 கப் கிட்ட கேஷ்யூ நட்டும், அதாவது முந்திரியும், அதுக்கப்புறம் வந்து வால்நட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ அது ரெண்டும் சேர்த்து ஒரு 1/2 கப் வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன்.
எடுத்துருக்கேன். நட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட்டால் தகற்ற மாதிரி ஆயிரும். ஸோ இவ்வளோதான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். ஒரு கப்பு கிட்ட ஜூஸில், கிரேப் ஜூஸில் இதை நான் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 8 மணி நேரம் கிட்ட நம்ம ஊற வச்சு எடுக்கலாம். ஸோ இதை வந்து லைட்டாக கோதுமை பொடி இருக்குல்ல, அதை திரும்ப மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்று இந்த மாதிரி அதை போட்டுட்டு ஒன்று லைட்டாக குலுக்கி எடுக்கணும். ஸோ அப்போ தான் கேக்கில் வந்து இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எல்லாம் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் கேக்கில் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நம்ம விருப்பத்துக்கு கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி இருக்குல்ல, ட்ரை பப்பாயா, அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்லாம் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் ஃபுல்லாக பேட்டர் வந்து ரெடி ஆயாச்சு, கேக் பேட்டர். இப்போ வந்து நான் 2 ட்ரே எடுத்திருக்கேன், ஒரு ஸ்குவாட் ட்ரே அண்ட் ஒரு ஹாட் ஷேப் ட்ரே. இது ரெண்டுலேயும் வந்து ஈவனாக இல்லை, இதில் கொஞ்சம் ஜாஸ்தி, இதில் கொஞ்சம் கம்மி வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் மிக்ஸ் பண்ணி எடுத்த மொத்த பேட்டரையும் 2 ட்ரேயில் வந்து டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே டைமில் நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ என்னோட அவன் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் ஆகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஸோ நம்ம பேக் பண்ணுற டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ட்ரே அண்ட் அவனை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக் ஆனது கரெக்டாக தெரியும். ஸோ நல்லா க்ளீனாக வரணும் டூத்பிக், அப்படினால நம்ம பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்னோடய கேக் ரெண்டுமே பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டேயில் ஒரு ஸ்பெஷல் லஞ்சோடு எங்கள் கிறிஸ்மஸ் வந்து சூப்பராக போச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சாண்டா சீக்ரெட் ஐலண்டில் நடந்த ஒரு ட்ரோன் லைட் ஷோ.